மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன் பெருசு பெருசா யோசிப்பீங்க, எதையுமே சாதாரணமாக யோசிக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, தகுதி ஆனதற்கு முயற்சி செய் அல்லது அதற்கு தகுதி ஆவதற்கு முயற்சி செய். இப்போ என்ன தகுதியோ அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை உங்க நீங்க ஒன்று விரும்புறீங்கன்னா அதுக்கு தகுதி ஆகிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன். தகுதின்னு ஒன்றும் இல்லை, நாம வளர்த்துக்கலாம் அதை. ஆனால் அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க இன்னைக்கெல்லாம் அவசரப்படுறாங்க, ஒரே நிமிஷத்தில் பணக்காரன் ஆயிரும் ஏதோ ஒரு குறுக்கு வழியில். அப்படியெல்லாம் நடக்காதுங்க. 10 வருஷம் 15 வருஷம் திட்டமிட்டு கடுமையாக உழைச்சா தான் முடியும். நீங்கள் ஒரு 10-20 நாளில் வளர்கிற பயிர் வந்து சீக்கிரம் கருகி போயிடும். தென்னை மரமெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் பழம் தரக்குன்னா, அது 100 வருஷம் இருக்கும். ஆக நீண்ட நாள் பழம் தர ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னா அது கொஞ்சம் அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேங்க, அடுத்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 20,000 தரேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அடுத்த வருஷமே வந்துக்கிறேங்க 20,000 கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த 1 வருஷம் பாடுபட்டால் தான் அது கிடைக்கும். மிருகசீர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வந்து புதிய நிறுவனங்களுக்கு பாலக்கால் போடுறது, புதிய நிறுவனம் ஓபன் பண்றது, புதிய தொழில் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க முருகனை வழிபடுங்க. திருவாதிரை பிறந்தவங்களுக்கு தன்வந்திரியை வழிபட செல்வாக்கு கூடி வரும், செல்வாக்கு கூடி வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவகிரக வழிபாடு நன்மை பயக்கும்.